திமுகவுடைய அந்த எலும்பு துண்டுகளுக்காக பலியாகும் பொழுது நாங்கள் அந்த அமைப்புகளையும் சுட்டி காட்டி எதிர்க்கிறோம் திமுகவையும் எதிர்க்கிறோம் திமுகவுடன் இருக்கிற திருமாவளவன் அதே போன்று கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் போன்ற இந்த கயவர்களையும் எதிர்க்கிறோம் வெறும் திமுகவினருக்கு அவர் பணம் கொடுத்துருக்கிறாரு அவர் எடுத்த திரைப்படங்களுக்கு வந்து திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மனைவி வந்து கலந்திருக்கிறார்கள் என்பது இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களையும் தாண்டி இன்னொரு ஆபத்து என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே தன்னை வந்து ஒரு இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லி இஸ்லாமிய வட்டத்திற்குள் மதத்திற்குள் புகுந்து ஒரு பாதுகாப்பு தேடுற ஒரு அயோக்கியனாக நான் அமீரை பார்க்கிறேன் வேறு கட்சிக்கு வேலூர் இப்ராஹிம் வந்து போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் எல்லாம் வந்துச்சு சார் இதுக்கு நான் பல நிகழ்வுகள்ல பதில் சொல்லியிருக்கேன் அவர் என்ன தவறு செய்கிறாரோ அந்த தவறின் அடிப்படையில் தான் நம்பிக்கப்படுவார் அமீரை பொறுத்தவரை போதை பொருள் வழக்கில் அவர் ஒரு குற்றவாளியாக விரைவில் அறிவிக்கப்பட போகிறார் இது உண்மை இது நடக்கும் இந்த ஜாபர் சாதிக்கால் தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த போதைப் பொருள் எவ்வளவு பெரிய ஆபத்து இஸ்லாம் அதை எவ்வளவு எதிர்த்து நிற்கிறது குள்ளு முஸ்கரின் ஹராமின் எல்லா நதிகள் நாங்கள் சொல்கிறாங்க எல்லா போதைப் பொருளும் வந்து தடுக்கப்பட்டது இஸ்லாமியர்களிலிருந்து எல்லா மக்களும் புறக்கணிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு போதைப் பொருள் மூலமாக இவ்வளவு பெரிய வருமானம் இவ்வளவு தவறான செயலை ஈடுபட்டு இருக்கிற ஜாபர் சாதிக்கு ஜமாத்திலிருந்து நாங்கள் விளக்குறோம் அவங்க குடும்பத்தை நாங்கள் ஜமாத்திலிருந்து விளக்குறோம் இது போன்ற அபாயகரமான மனிதரை இஸ்லாம் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் வந்து இவர்களை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு எந்த ஜமாத்து பேசுனாங்க டிஎன்யூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாஜகவின் சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர் திருவேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் பால்கவளமுடன் மார்ச் எட்டு அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த தேசத்தின் சரிவாதி மக்களாக ஒவ்வொரு ஆணின் பின்னால் தாயாக சகோதரியாக மனைவியாக மகளாக பல்வேறு பொறுப்புகளை சுமந்து ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் இருக்கிற ஆணுக்கு நிகராக இன்றைக்கு சமத்துவம் வாய்ந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தேசம் முழுக்க உள்ள மகளிருக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கேஸ் விலையில் நூறு ரூபாயை வீட்டு உபயோக கேஸில் குறைத்திருக்கிறார் இது மகளிருக்கான மற்றும் இனிப்பான செய்தி அதற்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் சார் இப்போது நீங்கள் வந்துட்டு இருந்து வேறொரு கட்சிக்கு தவறுதான் வந்துட்டு இணையத்தில் வந்து பேசப்பட்டுச்சு காரணம் என்னன்னா பிரதமர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த பொழுது நீங்கள் மேடையில் இல்லை அதனால வந்துட்டு வேறு கட்சிக்கு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இருந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்லாம் வந்துச்சு சார் உண்மைதானா அது இதுக்கு நான் பல நிகழ்வுகளில் பதில் சொல்லியிருக்கிறேன் பொதுவாக சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ரேட்டு கூடணும் ஒவ்வொரு கட்சியிலும் யாரெல்லாம் மிக முக்கியமானவர்களாக கருதப்படுகிறார்களோ அவர்களை வந்து வேறு ஒரு கட்சிக்கு தாவுகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பரபரப்பு ஏற்படும் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கட்சியின் மிக மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் அவங்கள கூட கடந்த ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னால் திமுகவுக்கு தாவ போகிறாங்க அவர்கள் கூடிய விரைவில் திமுகவுக்கு போயிடுவாங்க இங்க வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் வானதி அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை இருக்கிறது அதனால் வந்து மாறப்போகிறார்கள்னு ஒரு வதந்திய திட்டமிட்டு திமுக ஐடி விங்கே பரப்பியது அது எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரிதான் என்னை பற்றி பேசும்போது கூட மேடையில வேலூர் இப்ராஹிமுக்கு இடம் கொடுக்கல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல்லடத்தில் வந்திருந்த பொழுதும் சென்னையில வந்திருந்த பொழுதும் அப்போ அவரை வந்து புறக்கணிக்கிறாங்க சிறுபான்மை மக்களை புறக்கணிக்கிற கட்சி பாஜக அதனால் அவர் வந்து வேற கட்சிக்கு போய்விடுவார்னு இது வந்து திட்டமிட்டு செய்கிற பிரச்சாரம் மேடையில வந்து உட்கார்ந்து தான் ஒருவர் தலைவராக இருப்பார் மக்களோடு மக்களாக இருந்தா அவர் தலைவராக இருக்க மாட்டார் என்பதெல்லாம் அது திராவிட கொள்கைக்கு உட்பட்டதை தவிர பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மேடையில் உட்கார்ந்து இருப்பவரை விட மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய காரிய தான் மதிப்பும் மாண்பும் அதிகம் என்கிற ஒரு நம்பிக்கை மிகுந்த கட்சி இது இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மேடையில இருக்கக்கூடியவர்கள் திராவிட கட்சிகள் உள்ளது மாதிரி எப்பொழுதுமே நிரந்தரமா அவர் மேடையில் இருக்க மாட்டாங்க காலச்சக்கரம் சுழல்வது போன்று ஒவ்வொரு முறையும் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய அந்த பட்டியல் அவருடைய பொறுப்பு மாறிக்கொண்டே இருக்கும் கீழே இருக்கக்கூடிய சாதாரண காரியக்கர்த்தாக்கள் நாளைக்கு மேடையில் உட்கார்ந்துருப்பாங்க மேடையில் இன்றைக்கு பிரம்மாண்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் சாதாரண காரியக்கர்த்தாக்களாக கீழே உட்கார்ந்துருப்பாங்க இது இங்கே ஒரு சகஜமான நிலையே தவிர மேடையில் உட்கார்ந்து தான் மதிப்பு கீழே உட்கார்ந்து அவர் புறக்கணிக்கப்படுகிறார் என்ற ஒரு திட்டமிட்ட செய்தி என்பது திராவிட கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டவர்களுக்கு அது ஒரு பெரியதாக பார்க்கப்படும் நாங்கள் அதை ஒரு சாதாரணமாக கருதுறோம் அதனால் இறைவன் எப்பொழுது என்னை மேடையில் உட்கார வேண்டும் என்று நினைத்திருக்கிறானோ என் கட்சி எப்பொழுது முடிவெடுக்கிறதோ அப்பொழுது நாங்கள் மேடையில் உட்காருவோம் அதுவரை நாங்கள் காரியகர்த்தாக்களோடு உட்கார்ந்து பெருமையாகத்தான் கருதுறோம் என்னுடைய பதிவை நான் அப்படி தான் போட்டேன் தொண்டர்களில் ஒருவனாய் காரியகர்த்தாக்களில் ஒருவனாய் நான் பெருமையாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வரவேற்றேன் அப்படின்னு என்னுடைய பதிவே இருந்தது அதனால் இந்த மாதிரி ஒரு அற்பமான விஷயத்துக்கெல்லாம் கட்சி மாறணும்னு நினச்சா இதை விட ஒரு மோசமான சூழல் எதுவுமே கிடையாது நாங்கள் ஒரு பெரிய இலக்கை நோக்கி சித்தாந்தத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் அதனால் உட்கார சீட்டுக்காக அடித்து கொள்கிற திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர்கள் அல்ல நாங்கள் ஹிந்துத்வா என்ற உயரிய சிந்தனையும் சித்தாந்தத்தையும் கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரியான பேச்சுக்களால் எங்களை எந்த விதத்திலும் சலனப்பட செய்ய முடியாது என்பதுதான் இதுக்கு என்னுடைய திரும்பவும் சொல்ற ஒரு பதில் சரிங்க சார் இந்த மாதிரி ரூமோ வந்து ஸ்ப்ரெட் பண்றது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அண்ணா திமுகவும் திமுகவும் தொடர்ந்து இதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நானுமே பார்க்கிறேன் தொலைக்காட்சியினுடைய ஒவ்வொரு விவாதங்களிலும் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு இவர் அந்த கட்சிக்கு போவார் இந்த கட்சிக்கு போவார் அப்படின்னு பேசுவதும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பாஜக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக ரெண்டு திராவிட கட்சிகளும் என்னுடைய பெயரை பயன்படுத்தி அதை மிக வேகமாக தவறான வதந்திகளை பரப்புவதும் பார்க்குறோம் அதை நாங்கள் பெருசா பொருட்டாக எடுத்துக்கிடல நான் திரும்பவும் சொல்கிறேன் நாங்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி என்கிற மாமனிதனை மீண்டும் வெல்ல வைப்பதற்காக தமிழகத்தில் இரட்டை இலக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி வெல்வதற்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற செய்திகளை நாங்கள் பொருட்படுத்துறது இல்லை கேட்பது கிடையாது இப்ப நீங்க எல்லாம் கேட்கிறதுனால இதை பதிலை சொல்கிறோமே தவிர எங்களை போற்ற பொறுத்த வரைக்கும் இது ஒரு அனாவசியமான ஒரு கேள்வியாகத்தான் பார்க்குறோம் ஓகே சார் பிரதமர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் வந்து தமிழகம் வருகிறார் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி இது வந்து அரசியல் காரணத்தையாக இருக்கக்கூடுமா சார் ஒவ்வொரு முறையும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வரும் பொழுது பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு கொடுக்கிறார் பல்லாயிரம் கோடி ரூபாய்களில் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு குறிப்பாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர் வரும்பொழுதெல்லாம் திட்டங்களை அறிவிக்கிறார் முடிக்கப்பட்ட திட்டங்களை திறந்து வைக்கிறார் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியும் அதே போன்று ஒரு நிகழ்வுக்கு வருகிறார் கூடுதலாக எங்களுடைய கட்சி நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அது முறையாக எங்களுடைய மாநில தலைமை அறிவிக்கும் எந்த ஊரில் என்ன நிகழ்வில் கலந்து கொள்கிறார் என்று அதனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வருவது என்பது தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்களிப்பை இன்னும் அதிகப்படுத்த மிகச்சிறந்த முறையில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்க அவர் வருகிறார் நெஞ்சார்ந்து நாங்கள் வரவேற்கிறோம் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்பது எங்களுடைய கோஷம் எங்களுடைய இலக்கு அதை நிச்சயமாக தமிழகம் நிறைவேற்றி காட்டும் சிறுபான்மை மக்களுக்கு வந்து உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் வந்து பாஜக தரம் வரைக்கிறதா நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஜனசங்கம் என்ற ஒரு அடிப்படையில் இந்து மக்களின் பாதிப்புகளை களைவதற்காக இந்து மக்களின் உரிமைகளை நிலைநாட்ட காங்கிரஸ் அப்பீஸ்மெண்ட் பாலிசி என்று சிறுபான்மை மக்களுக்கு முக்கியத்துவம் அளித்து இந்துக்களை ஒதுக்கி தள்ளியதன் விளைவாக ஒரு மனநிலையில் தான் ஜனசங்கம் அந்த கட்சி பல்வேறு போராட்டங்களை பல்வேறு தியாகங்களை தாண்டி தான் வந்தது ஏன்னா இஸ்லாமியர்களும் இந்துக்களையும் பிரிப்பதற்காக ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை உருவாக்கினதா இருக்கட்டும் அல்லது இந்த தேச பிரிவினைக்கு காங்கிரஸ் மறைமுகமாக ஒத்துழைத்த விஷயமாக இருக்கட்டும் பல்வேறு இடங்கள்ல சிறுபான்மை மக்களுக்கு முக்கியத்துவம் என்று சொல்லி பெரும்பான்மை இந்து சமூகத்தை புறக்கணித்த நிகழ்வாக இருக்கட்டும் இதெல்லாம் ஆறாத வடுவாக இருந்த சூழலில் ஜனசங்கம் உருவாகி பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பாரதிய ஜனதா கட்சியாக அது மீண்டும் மறு உருவம் எடுத்தது இப்போ அந்த நேரத்தில் ஆரம்ப காலத்தில் வெறும் இந்துக்கள் மட்டுமே இருந்தவர்கள் பின்னால் இஸ்லாமியர்களும் இணைந்து ஒரு கிறிஸ்துவர்களும் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் உருவானது அதனால மெல்ல மெல்ல அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளாக பாரதிய ஜனதா கட்சியில் சிறுபான்மை சமூகத்தில் உள்ளவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் முதல் பொதுச் செயலாளராக பாரதிய ஜனதா கட்சியில் சிக்கந்தர் பக்த் என்று சொல்லக்கூடியவர் இருந்தார் இன்றைக்கு சிறுபான்மை அணி என்று அதை உருவாக்கப்பட்டு சிறுபான்மை சமூகத்திற்கு பாஜக என்ன நல்லது செய்கிறது மத்திய அரசு என்ன நல்லது செய்கிறது என்று சொல்வதற்காக எங்களை போன்றவர்களை நியமித்து நாங்கள் தேசம் முழுக்க அர்ப்பணிப்போடு பணி செய்து கொண்டிருக்கிறோம் அரசியல் ரீதியான பங்கீடு என்பது காலப்போக்கில் வரும் நம்புறோம் இப்போ உடனடியாக வரும் என்று நாங்களுமே பெருசாக எதிர்பார்க்கல அதே நேரத்தில் முற்றிலுமாக இல்லைன்னு சொல்லிட முடியாது நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இடத்துல இப்போ அறிவித்திருக்கிறார்கள் அதுல கேரளாவிலே கேரளாவிலேயே நீங்க பாத்தீங்கன்னா மலப்புரம் தொகுதியில ஒரு இஸ்லாமியரை அறிவித்திருக்கிறாங்க அதே கேரளாவில் ஒரு கிறிஸ்துவருக்கும் வாய்ப்பு அளித்திருக்கிறாங்க அதனால் இது மெல்ல மெல்ல முன்னேறப்படும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால் வெறும் சீட்டு மட்டுமே நோக்கமல்ல தேசத்தின் வளர்ச்சி எங்களுடைய நோக்கம் உரிய பிரதிநிதித்துவத்தை வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக பாஜக வழங்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இல்லை அதான் சார் இப்போ கடந்த வாரம் வெளியான அந்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு வேட்பாளர்கள் பட்டியலில் முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் கேரளாவை சேர்ந்த ஒருவருக்கு தான் வந்து அந்த வாய்ப்பு வந்து இருந்துச்சு என்ன காரணம் நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேனே அதாவது பாஜக என்பது பெரும்பான்மை இந்துக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும் என்று சிக்கந்தர் பக்த் உள்ளிட்ட அதே போன்று கிறிஸ்துவ சமூகத்தில் உள்ள மிக முக்கியமானவர்கள் எல்லாமே கொண்டு வந்து தான் அதை வந்து மக்களுக்கான ஒரு பொதுவான கட்சியாக நிலைநிறுத்தி அது இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதே வேளையில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா இது முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களுக்கும் இப்போ எடுத்த எடுப்பில் கொடுத்தா ஒரு வேளை தொடர்ந்து இந்துக்களுக்காகவே அந்த மனநிலையில் இருந்த மக்கள் வாக்களித்த மக்கள்லாம் மீண்டும் காங்கிரஸ் மாதிரி பிஜேபி போகுதா நினைத்து விடக்கூடாதுன்னு கூட நினைச்சிருக்கலாம் அல்லது இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பாஜக இஸ்லாமியருக்கு வாக்களிக்க மாட்டாங்க அதனால வந்து அவர்களை இப்போ முன்னிலைப்படுத்தாம அவர்கள் புரிதலுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கலாம்னு நினைத்திருக்கலாம் பல காரணங்கள் அரசியலுக்காக இருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது பாஜக சிறுபான்மை சமூகத்திற்கு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உரிய அரசியல் பிரதிநிதித்துவத்தை தரும் என்று நம்புகிறோம் தான் நாங்கள் அரசியல் கட்சியாக இதில் இருந்து நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம் எல்லா இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களுக்கும் பாஜகவுடைய மனநிலையை இந்த தேசத்தின் மீது இந்த கட்சி கொண்டிருக்கிற பற்றை தேசம் முக்கியம் முதன்மையானது என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்தை நாங்கள் எடுத்துச் செல்கிறோம் வெறும் அரசியல் என்பதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து கையாள வேண்டி இருப்பதனால குறிப்பாக சிறுபான்மை மக்களின் வாக்கு வங்கிகளையும் பெற வேண்டி இருக்கிறது ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் அதனால வரக்கூடிய காலத்தில் நிச்சயமாக உரிய பிரதிநிதித்துவத்தை பாஜக வழங்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது திமுக வச்சிருந்த ஆ ராசா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வச்சு பேசிட்டு வரே இதை எப்படி பாக்குறீங்க திமுகவிற்கு வந்து அடிப்படையிலே வந்து மூன்றே மூன்று விஷயங்கள் தான் நம்பர் ஒன்று தமிழ் மொழியை வைத்து ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவாங்க தமிழ் மொழியை வைத்து மிகப்பெரிய அளவிற்கு மொழி வெறியை உருவாக்குறதுனால இன்னைக்கு கர்நாடகம் நமக்கு எதிராக இருக்கிறது கேரளம் நமக்கு எதிராக இருக்கிறது குடிப்பதற்கு ரெண்டு மாநிலமும் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி தமிழர்களை அடித்து விரட்டக்கூடிய நிலையிலெல்லாம் முத்தி போய் பெரிய கலவரமான சூழலை பார்க்குறோம் அதுக்கு காரணம் மொழி வெறி அப்போ இந்த மொழி சிறந்தது என்று சொல்லுவது வேறு மொழியை வைத்து அரசியல் செய்வது என்பது வேறு அதுதான் திமுகவாக இருக்கட்டும் அல்லது அண்ணா திமுகவாக இருக்கட்டும் இவருடைய மாறி மாறி செய்கிற திராவிட அரசியல் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் மொழியை மதிக்கிறோம் குறிப்பாக தமிழ் மொழியை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபையிலும் பேசுகிறார் நம்முடைய எல்லையில் இருக்கிற ராணுவ வீரர்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்யும் பொழுதும் அதை பேசுகிறார் அதையெல்லாம் தாண்டி உலக நாடுகளில் எங்கு பேசினாலும் உலகின் மூத்த மொழி எங்களுடைய தமிழ் மொழி அந்த மண்ணிலிருந்து நான் வருகிறேன் என்று பெருமையாக சொல்கிறார் இதுதான் வந்து மொழியின் பெருமையை சொல்லுவதே தவிர இது வந்து மொழியை வெறியாக மாற்றிடக்கூடாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காசி தமிழ் சங்கமம்னு பாரத பிரதமர் உத்தரப்பிரதேசத்தில் நடத்துகிறார் எதற்காக நடத்துகிறார் ஒரு தமிழ் மொழிய தமிழகத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு கொண்டு போய் அதுவும் தன்னுடைய சொந்த தொகுதியில் அந்த மக்களுக்கு தமிழ் படிக்கவும் திருக்குறள் படிக்கவும் சொல்லுகிறார் அங்கு காசி தமிழ் சங்கம் நடக்கிறது இங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க போகணும் அந்த கலாச்சாரத்தை புரிந்து கொள்ளணும் அங்க இருக்கிற மக்கள் இங்க வரணும்னு நினைக்கிறாருன்னா இதுதான் தமிழை கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் அப்படின்னு குஜராத் மாநிலத்தில் நடந்ததை நம்ம பார்த்தோம் இந்த ரெண்டுலையுமே நான் கலந்துருக்கிறேன் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு தமிழை பற்றிய ஒரு புரிதலை தொன்மை வாய்ந்த தமிழ் மொழியை பற்றிய ஒரு பெருமையை அங்கே எடுத்து சொல்லுகிறார் என்றால் அது தமிழை அங்கே போய் பேசுவதனால அவருக்கு என்ன ஓட்டு போட போகிறாங்களா இல்லை அங்கே தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்களா கிடையாது ஒரு மொழியை தொன்மை வாய்ந்ததை முதன்மையான மொழியை வெவ்வேறு மாநிலங்களுக்கு கொண்டு சென்று அந்த மாநிலத்திலும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பாரத பிரதமர் நினைக்கிறார் இது மொழியின் மீது உள்ள அன்பு திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட கட்சிகளும் செய்வது மொழியின் மீது உள்ள வெறி அப்போ இந்த பிரிவினைவாதத்தை முதல்ல செய்கிறாங்க இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களை பெரும்பான்மை இந்து சமூகத்தோடு மோத விடுவது பாரதிய ஜனதா கட்சி போன்று மதம் மொழி இனங்களை கடந்து நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்திற்கு எதிராக இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை தொடர்ந்து வந்து எதிர்மனநிலையில் வைப்பது பாஜக ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாவார்கள் என்று ஒரு அச்ச மனநிலையில் வைக்கிறது என்னதான் பாரத பிரதமர் அனைவருக்குமான அரசாக சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று சொல்லி அரசின் நலத்திட்டங்கள் எல்லாவற்றையும் முன்னிலைப்படுத்தி சிறுபான்மை மக்கள் பயனடைந்தாலும் அப்படி எதுவுமே நடக்கவில்லை என்கிற ஒரு போலி விஷயங்களை முன்னிலைப்படுத்துவது இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சிறுபான்மை மக்களை எந்த விதத்திலும் ஒரு தேசிய சிந்தனை உள்ளவர்களாக மாற்றாமல் ஒரு குறுகிய மனநிலையில் வெறும் மதப்பற்றாளர்களாக வெறும் ஒரு ரீஜனல் பார்ட்டி என்ன சொல்லுதோ அதை மட்டும் தலையாட்டி கேட்டுக்கொண்டு ஒரு பயந்து நிலையில் வாழணும் அப்படின்ற மனநிலையில் வைத்ததை இன்றைக்கு நாங்கள் உடைத்து கொண்டு எங்களுடைய கடினமான பிரச்சாரம் குறிப்பாக இஸ்லாமிய இயக்கங்கள் அமைப்புகள் என்று சொல்லக்கூடியவர்கள் திமுகவுடைய அந்த எலும்பு துண்டுகளுக்காக பலியாகும் பொழுது நாங்கள் அந்த அமைப்புகளையும் சுட்டிக்காட்டி எதிர்க்கிறோம் திமுகவையும் எதிர்க்கிறோம் திமுக இருக்கிற திருமாவளவன் அதே போன்று கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் போன்ற இந்த கயவர்களையும் எதிர்க்கிறோம் அதனால் இனி சிறுபான்மை மக்களை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சி அது ஒரு விதமான பிரிவினைவாதத்தை அவர்கள் செய்கிறார்கள் நாங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அனைவருக்குமான வளர்ச்சி அதுல சிறுபான்மை மக்களும் இருக்கிறார்கள் சொல்றோம் இதுதான் எங்க நான் எங்களுடைய பார்வையில் சிறுபான்மை மக்களை பார்க்குறோம் அப்போ இதில் ஒரு பிரிவினைவாதம் மூன்றாவதாக பார்த்தா பட்டியல் சமூகத்துக்கும் பாஜகவுக்கும் எதிராக ஒரு பிரிவினைவாதத்தை வைத்து பட்டியல் சமூகத்துக்கு நாங்க தான் பாதுகாவலரும் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் இருந்து அந்த கட்சிக்கு கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் வேடம் போடுகிறார்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் குடிநீர் தொட்டியில மலம் கலந்தது அதை இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்காமல் இருப்பதிலிருந்து திருமாவளவன் அவர்கள் பெரிய சமத்துவத்தை பேசுகிறார் ஆனால் சமீபத்தில் பார்த்தோம் கே என் நேரு அவர்களுக்கு மத்தியில் அவர் உட்காரக்கூடிய பிளாஸ்டிக் சேரில் முனையில் உட்காருறதும் கே என் நேரு அவர்கள் வந்து திமுகவுடைய அமைச்சராக கம்பீரமாக ஒரு சோஃபாவில் உட்கார்ந்துருக்குறதும் இதுதான் இவர்கள் காட்டுற சமூக நீதி வெளியில் பேசுகிற சமத்துவம் வேறு உள்ளே இருக்கிற சமூக நீதி வேறு இன்றைக்கும் திருமாவளவனை எப்படி வைக்க வேண்டுமோ எங்கு வைக்க வேண்டுமோ அங்கு தான் திமுகவினர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பனிரெண்டு மத்திய அமைச்சர்கள் இந்திய வரலாற்றில் இவ்வளவு அதிகமாக கொடுத்ததே இல்லை பட்டியல் சமூகத்துக்கு முக்கியத்துவம் தமிழகத்திலிருந்து கூட அருந்ததி சமூகத்திலிருந்து டாக்டர் எல் முருகன் அவருக்கு இணையமைச்சர் மீண்டும் இப்போ ராஜ்யசபா கொடுத்து அவரை வந்து மதிப்பளித்திருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி பட்டியல் சமூகத்திலிருந்து கொடுத்தது மாதிரி எஸ்சி சமூகத்திலிருந்து இன்றைக்கு ஜனாதிபதியாக அம்மையார் திரௌபதி முர்மு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால சிறுபான்மை சமூகத்துக்கு அனைத்து விதத்திலும் நலத்திட்டங்களில் எந்த பாகுபாடும் இல்லை பட்டியல் சமூகத்திற்கு அரசியலுடைய அதிகாரத்தில் எல்லா இடங்களிலும் முக்கியத்துவம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறோம் அதனால பட்டியல் சமூகத்தை பற்றி தவறான முறையில் பாஜகவிற்கு எதிராக இவர்கள் பரப்பக்கூடிய செய்தி பொய் என்பதை தமிழக மக்கள் உள்ளிட்ட அனைவரும் தெரிந்திருக்கிறார்கள் பட்டியல் சமூகத்தினுடைய பிரிவினைவாதம் ஒன்று சிறுபான்மை சமூகத்தினுடைய பிரிவினைவாதம் இரண்டு மூன்றாவதாக தமிழ் மொழியை வைத்து பிரிவினைவாதம் இதுதான் திராவிட கழகங்களுடைய ஆட்சியில் திரும்ப திரும்ப முன்வைத்து வாக்கு வங்கியை சாத்தியப்படுத்துகிறார்கள் இந்த முறை அது நடக்காது இந்த மூன்றையும் உடை தெரிந்து உண்மையான ஊழலற்ற வளர்ச்சி மிகுந்த பாரதத்தை உருவாக்க திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக்குங்கள் அப்படின்றத எங்களுக்கு தமிழகத்தில் நாங்கள் சொல்ற பிரச்சாரம் முன்னெடுக்கிற திட்டங்கள் இது நிச்சயமாக வெற்றி பெறும் இல்லை பெரிய வாய்ப்பை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா மூன்று இடத்துல வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாங்க குறிப்பா வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்ச்சி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு தென் மாவட்டங்கள்ல எப்படி இருக்கு சார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் தமிழகத்தில் வெற்றி பெறுவோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஊடகத்திற்கு பேசும்பொழுது சொன்னாங்க இந்த கொங்கு பெல்ட்ல இருக்கிற திருப்பூர் ஈரோடு கோவை நீலகிரி பொள்ளாச்சி போன்ற பாராளுமன்ற தொகுதிகளை நாங்கள் நிச்சயமாக வெல்வோம் ஏன்னா எம்எஸ்எம்இ செக்டாருக்கு நாங்கள் செய்த உதவிகள் இருந்து அதே போன்று சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக அவர்கள் சப்போர்ட் பண்ணணும்னா பாரத தான் சப்போர்ட் பண்ணணும் வெற்றி பெறக்கூடியவர் அவர் அப்போ இங்கே வெற்றி பெற்றக்கூடிய ஒரு கட்சிக்கு தான் வாக்களித்தால் அந்த எம்பி தான் போய் நேரடியாக பெற்று வந்து தர முடியும் அந்த மக்களுக்கு அதனால கொங்கு மண்டலத்தில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எல்லா தொகுதியிலும் வெல்லும் என்பது அவருடைய பேச்சாக இருந்ததை தவிர வெறும் மூணு தொகுதி ஜெயிப்போம் அப்படின்னு அவர் சொல்லலை நிச்சயமாக முப்பத்தி ஒன்பதும் எங்களுடைய இலக்கு ஓகே சார் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் எல்லாம் வருகிறது சார் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வந்துட்டு அண்ணாமலை பெயர் இருக்க வாய்ப்பு இருக்குமா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை மத்திய தலைமை அறிவிக்கும் அதில் எங்களுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவருடைய பெயர் வந்தால் நிச்சயமாக அவர் போட்டியிடுவார் இது மத்திய தலைமை முடிவு செய்யும் அவர் வந்து முப்பத்தி தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்யணுமா அல்லது ஒரு தொகுதியில் வேட்பாளராக நின்று அதேபோன்று மற்ற தொகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் செய்யணுமா அப்படின்றதெல்லாம் மத்திய தலைமை முடிவு செய்து அறிவிக்கும் இதில் திரு அண்ணாமலை அவர்களும் சுயமாக முடிவு செய்ய முடியாது எங்களுக்கும் அது சம்பந்தமான விஷயங்கள் தெரியாது எதை செய்தால் தமிழகத்திற்கு சிறப்பாக இருக்கும் என்று மத்திய தலைமை நினைக்கிறதோ நிச்சயமாக அதை அவர்கள் செய்வார்கள் ஒருவேளை அப்படி அவர் அறிவிக்கப்பட்டால் நிச்சயமாக அவர் அறிவிக்கக்கூடிய அந்த தொகுதியில் சிறுபான்மை சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளை பெற்றுத்தருவதற்காக மிக கடுமையாக நாங்கள் உழைப்போம் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய வெற்றிக்கு கடுமையாக சிறுபான்மையானி பாடுபடும் அதே போன்று பிற தொகுதிகளிலும் எங்களுடைய நிர்வாகிகள் கடுமையாக பாடுபட்டு முப்பத்தி ஒன்பதும் எங்களுடைய இலக்கு எல்லாவற்றிலும் நாங்கள் வெல்வோம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதற்காக கடுமையாக நாங்கள் இன்றையிலிருந்து வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாஃபர் சாதிக்கு போதைப் பொருள் கடத்தலை விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக நாளுக்கு நாள் வந்து தகவல் எல்லாம் வருகிறது சார் இப்போ சமீபத்தில் வந்து கென்யா போயிருந்தார் அவருன்னு சொல்லிட்டு அவர் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம் எம் அப்துல்லா போயிருந்தார் இதன் பின்னணியை வந்து எப்படி சார் முடிய போகுது இந்த பொருளுடைய விஷயம் என்பது உண்மையாகவே தமிழகத்தில் கணிசமாக உயர்ந்து கொண்டே இருப்பதும் அதனுடைய விற்பனையினால் இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் ஒரு பக்கம் பாதிப்படைவது அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தை விட மிகப்பெரிய அளவிற்கு வெளிநாடுகளில் இவர்கள் கோடிக்கணக்கில் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடின்னு விற்பனை செய்வது அதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்தை ஈட்டி அதை அரசியல்வாதிகளுக்கு கொடுப்பது பாதுகாப்புக்கு காவல்துறையில் ஒரு தொ பகுதியை கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சுயமாக பல தொழில்களை வேக வேகமாக ஆரம்பித்து அதில் முதலீடு பண்ணுவது இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தமிழக உளவுத்துறை தூங்கி கொண்டிருக்கிறதா அப்படின்றத எங்களுடைய கேள்வி இது கூட பல்வேறு தகவலின் மூலம் மத்திய போதைப்பொருள் தடுப்பு முகமை தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி என்னையே பல விஷயங்களில் விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னென்னா வெறும் திமுகவுடைய அயலக அணியில் இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் செய்தார் அப்படின்ற கருத்தை தாண்டி வெறும் திமுகவினருக்கு அவர் பணம் கொடுத்துருக்கிறார் அவர் எடுத்த திரைப்படங்களுக்கு வந்து திரு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மனைவி வந்து கலந்திருக்கிறார்கள் என்பது இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களையும் தாண்டி இன்னொரு ஆபத்து என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பணம் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் மத்திய அரசுக்கு எதிராக இங்கு இஸ்லாமியர்கள் போராட வேண்டும் என்பதற்காக அமீர் போன்ற திரைப்பட இயக்குநர்களை பயன்படுத்தி கொண்டு அப்துல் பாசித் என்று சொல்லக்கூடிய மத குருவை பயன்படுத்தி கொண்டு அதாவது ஒரு பக்கம் மத குருவாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களை மோடிக்கு எதிராக திசை திருப்ப வேண்டும் இன்னொரு பக்கம் திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய அமீர் அந்த துறையில் உள்ளவர்களுக்கு தேவையான நிதி வசதியை செய்து கொடுத்து அதன் மூலமாக திரைப்படத்துறை வந்து மோடி அவர்களுக்கு எதிராக திசை திரும்ப வேண்டும் ஒவ்வொரு படத்திலும் வந்து மத்திய அரசுக்கு எதிராக ஒரு வசனங்களை ஒரு காட்சிப்படுத்துதலை கொண்டு திரும்ப திரும்ப மத்திய அரசின்றாலே தமிழகத்திற்கு எதிரான அரசு என்று சொல்ல வேண்டும் என்பதுதான் இவருடைய திட்டமிட்ட நாடகம் அதுக்கு இவர்கள்லாம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அதே போன்று தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ தமமுக இந்த மாதிரியான பயங்கரவாத பிரிவினைவாத சக்திகள் இவர்கள்லாம் ஊக்கப்படுத்துகிற இளைஞர்கள் இவங்கெல்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்துறது பல்வேறு மாநாடுகள் தொடர்ந்து நடத்துறது இதுக்கெல்லாம் எங்கேருந்து ஃபண்டு வருதுன்னா ஜாபர் சாதி போன்றவர்கள் மூலமாகத்தான் வருகிறது என்பதை தான் இன்றைக்கி வெளிப்படையாக எல்லாரும் பேசக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது அப்போது இதை நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா இது வெறுமென போதைப்பொருள் கெடுத்தல் மாணவர்களுக்கு பாதிப்பு இளைஞர்களுக்கு பாதிப்பு இந்த சமூகத்துக்கு பாதிப்பு என்பதை தாண்டி பாரதத்திற்கான பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களை தவறாக வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு இது போன்ற போதைப் பொருளை விற்று அதன் மூலம் வரக்கூடிய பணத்தில் இங்கே இஸ்லாமிய இயக்கங்கள் வழிநடத்தப்படுகிறது நடத்தப்படுகிறது என்பதுதான் இங்களுடைய வலிமையான குற்றச்சாட்டு அதற்காக மதகுருக்கள் குருக்கள் விலையை பேசப்படுகிறார்கள் அதற்காக அமீர் போன்ற சில திரைப்பட இயக்குநர்கள் விலை பேசப்படுகிறார்கள் எந்த அளவிற்கு இது முத்தி போய்கிறதுனா இந்த மாதிரி அப்துல் பாசித் போன்ற அமீர் போன்ற இந்த இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் இஸ்லாமிய சமூகத்திற்குள் ஊடுருவு சொல்லுவதனால மசூதிகளில் கூட சில பேர் வந்து பாரத பிரதமருக்கு எதிராக பேசக்கூடிய நிலை இருப்பதும் பாஜகவில் ஒருவர் இணைந்து விட்டாலே அவரை புறக்கணிப்பது அவருக்கு வந்து நாங்கள் இறந்து போனால் இடம் தர மாட்டோம் அவருடைய வீட்டில் நல்லது கெட்டதுக்கு ஜமாத் கலந்து கொள்ள மாட்டோம் என்று வெளிப்படையாக அறிவிப்பது அதே போன்று மிரட்டுவது இதெல்லாம் நடக்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு சாதாரணமாக தமிழகத்தில் ஒரு பாஜகவில் இருக்கிற இஸ்லாமியர் போய் தொழுகிற முடியுமான முடியாது அவரை காயப்படுத்துறது அடிக்கிறது மிரட்டுறது அவரை வந்து குடும்பத்திலிருந்து பிரிப்பதற்கான வேலையை செய்வது அப்ப இதையெல்லாம் வந்து மத குருக்கள் போர்வையில் இருக்கிற ஒரு சில ஜமாத்து தலைவர்களும் ஒரு சில மத குருக்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் செய்கிறார்களே நான் வைக்கிற கேள்வி இந்த ஜாபர் சாதிக்கால் தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த போதைப் பொருள் எவ்வளவு பெரிய ஆபத்து இஸ்லாம் அதை எவ்வளவு எதிர்த்து நிற்கிறது குள்ளு முஸ்கரின் ஹராமின் எல்லா நதிகள் நாயங்க சொல்கிறாங்க எல்லா போதைப் பொருளும் வந்து தடுக்கப்பட்டது இருந்து எல்லா மக்களும் புறக்கணிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு போதைப் பொருள் சு மூலமாக இவ்வளவு பெரிய வருமானம் இவ்வளவு தவறான செயலில் ஈடுபட்டு இருக்கிற ஜாபர் சாதிக்கை ஜமாத்திலிருந்து நாங்கள் விளக்குறோம் அவங்க குடும்பத்தை நாங்கள் ஜமாத்திலிருந்து விளக்குறோம் இது போன்ற அபாயகரமான மனிதரை இஸ்லாம் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் வந்து இவர்களை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு எந்த ஜமாத்து பேசினாங்க எந்த இஸ்லாமிய அமைப்பு பேசினார்கள் அப்போ இவர்கள் இப்படி வாய் மூடி இருந்தால் பொதுவான மக்கள் என்ன நினைப்பாங்க இஸ்லாமியர்கள் நம்பர் தங்கம் கடத்துவாங்க கடத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வரும் ஒரு ஜமாத்துக்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் எதிர்த்திருக்கணும் வாய்மூடி இருப்பதற்கு காரணம் அதன் மூலமாக வரக்கூடிய ஃபண்ட் அல்லது அதை பேசினால் வேறு ஏதாவது விமர்சனம் வருமோ அல்லது தீவிரவாத அமைப்பாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ பயங்கரவாத பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிற தமுக போன்றவர்கள் ஜமாத்துக்கு எதிராக கொடிபிடிப்பார்களோ இப்படி மாதிரி பல இக்கட்டுகள் இன்றைக்கு இஸ்லாமியர்களை சூழ்ந்திருக்கிறது இதை முறையடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான நிலைப்பாடு ஜாபர் சாதிக் என்பவர் அயலக அணியில திமுகவில் இருந்தார் திமுக பயனடைந்தது அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஆபத்து கேடு இளைஞர்கள் பாதிப்பு என்பதை தாண்டி தேச பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கிறது அதனால் என்னையே விசாரிக்க வேண்டும் யாரெல்லாம் ஜாபர் சாதிக்கு மூலமாக பணம் பெற்றார்கள் எந்தெந்த இஸ்லாமிய அமைப்புகள் பணம் பெற்று பாரத பிரதமருக்கு எதிராக அரசின் நலத்திட்டங்களுக்கு எதிராக இவர்கள் போராடினார்கள் எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தமிழகம் வந்து எந்த அளவிற்கு இன்றைக்கு வன்முறை மற்றும் மிகப்பெரிய வெடிகுண்டு கலாச்சாரத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் அதனால் என்னையே நேரடியாக இதை விசாரிக்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்களை பாரபட்சம் இல்லாமல் கைது செய்ய வேண்டும் இதை பேசுவதனால சொந்த இஸ்லாமிய சமூகத்தை இவர் காட்டி கொடுக்குறாருன்னு நினச்சா அது பைத்தியக்காரத்தனும் என் சமூகத்தில் வந்து தவறுகள் ஆனால் அதை கலையை நான் தான் எடுக்கணும் வேற சமூகத்தில் நான் எட்டி போய் பார்ப்பதை விட என் சமூகத்தில் பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பு கூட ஜமாத்தோ இருந்துச்சுன்னா அதை களை எடுக்கணும் அதை சுட்டி காட்டணும் அதை சமூகத்திலிருந்து புறக்கணிக்கணும்னு என் சமூக இஸ்லாமிய மக்களையும் நான் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது அதே மாதிரி கிறிஸ்தவ மக்கள்லையும் இது பெரிய ஒரு பிரச்சாரம் இருக்கிறது என்ஜிஓக்கள் வந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அங்கே கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு மத்தியில் தவறான போதனை அங்க நிறைய பாதிப்புகள் இருக்கிறதுன்னா அதையும் நான் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் அதனால் ஒரு சிறுபான்மை சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலை ஓர் இருவர் முன்னிலைப்படுத்தி சிறுபான்மை சமூகத்தின் அடையாளம் என்று சொல்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒட்டுமொத்த மக்களும் பாதுகாக்கவா இருக்கணும்னா ஒட்டுமொத்த மக்களும் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தான் அதற்கு தீர்வு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை சிறுபான்மை பெரும்பான்மை என்று இல்லாமல் நூத்தி நாற்பது கோடி மக்களும் ஆதரிக்க தயாராகிவிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையில் கொடியேற்று அற்புதமான நிகழ்வு நடக்கும் அது மூன்றாவது முறை அற்புதமான அந்த பதினோராவது முறை நடக்கும் மூணாவது முறை ஆட்சி தொடரும் இதையெல்லாம் மக்கள் புரிந்திருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடியவர்கள் பிரிவினைவாதத்தை பேசினால் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சரி இயக்குனர் அமீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஜாஃபர் சாதிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கார் தொடர்ந்து அதனால விளக்கம் கொடுக்குறப்ப என்ன சொல்கிறார ஒரு இஸ்லாமியர் அதனால வந்து எனக்கு என்மையில் வந்து ஒரு பழி வரைக்கிறது அப்படின்னு சொல்கிறத இதை எப்படி பார்க்குறீங்க இயக்குனர் அமீர் வந்து இதுவரை திரைப்படத்துறையில் இருக்கிறார் அவர் வந்து எடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு காட்சியில் வந்து ஒரு கற்பழிப்பு சீன் இருக்கும் ரொம்ப அது குரூரமாக இருக்கும் அந்த சீன் இது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ரொம்ப ஒப்பான நிகழ்வா அப்படின்னு தான் நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன் அப்போ ஒரு போதைப்பொருள் கடத்தலில் பாதிக்கப்பட்டு மாட்டிக்கொண்டால் உடனே தன்னை வந்து ஒரு இஸ்லாமிய மார்க்கும் என்று சொல்லி இஸ்லாமிய வட்டத்திற்குள் மதத்திற்குள் புகுந்து ஒரு பாதுகாப்பு தேடுற ஒரு ஐயோக்கியனாக நான் அமீரை பார்க்கிறேன் இது ரொம்ப ஆபத்தான செயல் நான் என்ன சொல்கிறேன்னா போதைப்பொருள் கடத்தில் நான் செய்யலைன்னு சொல்லி வாதாடுவது பேர் நான் ஒரு இஸ்லாமியன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது இறைவன் மிகப்பெரியவன் ஒரு படம் எடுக்கிறார் அந்த படத்தை எந்த காசில் எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கடத்தல வந்து காசில் எடுத்தால் இது எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனும் இவர் இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராகவனாக இருக்கிறார் இஸ்லாமிய மக்களை கொச்சைப்படுத்துகிறார் இஸ்லாமிய மார்க்கத்தை இவர் வந்து சீரழிக்க முனைகிறார் என்று நான் அமீரை குற்றச்சாட்டுகிறேன் சைத்தான் அப்படின்னு திருக்குறான் சொல்கிறது போதை பொருள் உபயோகத்தை பேசும் பொழுது இது சாத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்னு அந்த தக்க செயலிலிருந்து பணத்தை வாங்கி இறைவன் மிகப்பெரியவன் ஒரு படத்தை எடுக்கிற கேடுகட்ட அமீர் இன்னைக்கு போதைப் பொருளில் கடத்தலில் வந்து அம்பலமாகி இவர் மாட்டிக்கொள்கிறார் என்றால் உடனே தான் ஒரு இஸ்லாமியன் தான் ஒரு இஸ்லாமிய மதத்தில் இருப்பதனால் என்னை திட்டமிட்டு இப்படி எல்லாம் வந்து மத்திய அரசு சிக்க வைக்கிறது என்ற தோரணையில் அவர் பேசுகிறார் என்றால் இது எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தனும் அதனால் இந்த மாதிரியான பேச்சுக்களுக்கெல்லாம் மத்திய அரசு செவி சாய்க்காது ரொம்ப தெளிவாக இருக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் மதத்தின் பெயரால் யாரையும் தண்டிக்கப்பட போவதில்லை அவர் என்ன தவறு செய்கிறாரோ அந்த தவறின் அடிப்படையில் தான் தண்டிக்கப்படுவார் அமீரை பொறுத்தவரை போதை பொருள் வழக்கில் அவர் ஒரு குற்றவாளியாக விரைவில் அறிவிக்கப்பட போகிறார் இது உண்மை இது நடக்கும் ஏன்னா அதற்கான எல்லா சோர்ஸுகளும் அவரே வாய் மூலமாக சொல்லியிருக்கிறார் வெறும் வந்து பணத்தை கொடுத்தாங்க என்பதை தாண்டி அந்த படத்துக்கு அவர் வந்து ப்ரொடியூஸ் இருந்தார் என்பதை தாண்டி அவர் நண்பனாக இருந்திருக்கிறார் பல இவர்களும் அவர்களும் செய்கிற தொழிலில் பங்கீடாக இருக்கிறாங்க சில தொழிலில் இவர் டைரக்டராக இருக்கிறார் அதனால் இதெல்லாம் மூடி மறைப்பதற்கு இஸ்லாமிய மதத்தை அவர் முன்னிறுத்தினால் இந்த ஏமாற்று வேலையை தமிழக இஸ்லாமியர்கள் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக போதைப் பொருளுக்கு எதிராக இருக்கிறது இஸ்லாமிய மக்கள் போதைப் பொருளுக்கு எதிராக இருக்கிறார்கள் அமீர் போன்ற கையவர்களை அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய முகமூடிகளை விரைவில் நாங்கள் கிளித்தெறிவோம் ஓகே சார் இந்த ஜாஃபர் சாதிக்கு மாட்டின தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த போதைப் பொருள் வந்து தமிழகத்துல வந்து பல இடங்களில் வந்துட்டு இளைஞர்களை வந்து கைது பண்ணிட்டு இருக்காங்களே இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு வாகனம் போய்கிட்டே இருக்கும் பல நாள் போராடி இருப்பாங்க இங்க ஒரு பேரிகார்டு போடுங்க இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகும்னு ஆனால் காவல்துறை அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்புறம் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும் அப்போயுமே பெருசாக காது கொடுக்க மாட்டாங்க ரெண்டாகும் மூணாகும் அஞ்சாகும் அப்புறம் மக்கள் பெருசாக திரண்டு போராடி அது எல்லா சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அது போராட்டமாக வந்து அரசுக்கு கெட்ட பேர் வருண்டும் போது அப்போ போய் ஒரு பேரிகார்டு வைக்கிறதோ அல்லது அங்கே ஏதாவது கொஞ்சம் உயரத்தை ஏற்படுத்தி வாகனம் வந்தால் மெதுவாக போய் அப்படி தாண்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் செய்வாங்க அப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எப்படி பழக்கி இருக்கிறார்கள் இந்த மாறி மாறி வந்த திராவிட கட்சிகள் என்றால் ஒரு பெரிய ஆபத்து வந்து அது மக்கள்கிட்ட ஒரு பெரிய புரட்சியாக வெடித்து அது அரசுக்கு ஒரு பேரா திரும்ப திரும்ப ஏற்படுத்தும் என்றால் அப்போ தான் அதை முன்னெடுத்து தீர்வு காண வேண்டும் அது மாதிரி இன்றைக்கு திமுக கட்சியுடைய ஆதரவோடு அயலகணியில் இருந்து கொண்டு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி என்று நம்ம தமிழக மக்களுடைய இளைஞர்களை நாசப்படுத்தி வெளிநாட்டுக்கும் பணத்தையும் அந்த போதைப் பொருளை கடத்தி அதன் மூலமாக இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற ஜாபர் சாதிக்கு கைது அதை எல்லா கட்சிகளும் விமர்சிக்கிறார்கள் என்பதை ஒரு பெரிய அளவிற்கு வந்ததும் இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்கல்ல போதைப்பொருள் தமிழகத்தில் புழக்கம் அதிகமாக இருக்குன்னு முதல்ல பாஜக மட்டும் கற்றுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் கற்றுக்கிறார்கள் ஏன்னா விஷயம் பெருசாயிருச்சு இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க உடனடியாக அங்கொன்று கைது இங்கொன்று கைது கஞ்சாவை கைது பண்ணுறோம் போதைப் பொருள் கடத்தல் கைகிறோம் படகுல கைது பண்ணும் இங்கே கன்னியாகுமரியில் கைது பண்ணுறோம் அப்படின்னு ஒவ்வொரு இடங்களாக கைது என்று தொடர்கிறது இது வழக்கமாக செய்கிறவர்களுடைய நாடகம் இது எல்லாம் வந்து ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த விஷயத்தை திரும்பவும் நாங்கள் கைது செய்கிறோம் தமிழக காவல்துறை விழிப்போடு இருக்கிறது என்பதை காட்டுகிறார்கள் ஆனால் இவர்கள் தவறிவிட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்து இன்னும் இவர்களை துரத்தி கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய குடும்பம்னா இன்னைக்கு டிஜிபி வந்து விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு கமிஷனர் வந்து விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு ஒரு நிர்பந்தத்தில் காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளை திமுக அரசு தள்ளுகிறது அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மனநிலையை இன்றைக்கு உருவாக்குகிறது தமிழக மக்கள் பிரித்து பார்க்க தயாராக இருக்கிறார்கள் போதை அரசு இது எப்படி சாராயத்தை கொடுத்து மக்களை போதைக்குள்ளாக்கினார்களோ அதேபோல் இந்த கட்சி நிர்வாகிகளை வைத்து போதைப் பொருளை விற்றும் அதன் மூலம் இவர்கள் உணவு உண்கிறார்கள் என்றால் இதைவிட அசிங்கம் கேவலம் எதுவுமே கிடையாது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தகுந்த பதிலடியை தமிழக மக்கள் வழங்குவார்கள் சார் சீமானின் விவசாய சின்னம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து வேறொரு கட்சிக்கு வந்து கொடுக்கப்பட்டது அதுக்கு காரணமே வந்துட்டு பாஜக மத்திய அரசுல இருக்கக்கூடிய பாஜகவும் அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லிட்டு சீமான வந்து நேரடியாக பேசுறாரே என்ன திரு சீமான் அவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஆர்வக்கோளாரில் பேசுவார் அல்லது ஒரு நகைச்சுவையை பேசுவார் அல்லது மிக உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார் அவருடைய பேச்சு என்பது இளைஞர்களை ஈர்த்திருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செயலுக்கு பின்விளைவு என்ன அது சாத்தியமா அது தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்றதெல்லாம் பெருசாக அந்த வயதில் வந்து சிந்திக்க மாட்டாங்க அது ஒரு டீனேஜ் பருவம் ஒரு போடு இருப்பாங்க யாராவது ஆக்ரோஷமாக பேசுனா பொங்கு எழக்கூடிய ஒரு புரட்சிக்கான வித்துக்களை அவர்கிட்ட ஈஸியாக விதைச்சிட்டு போயிடலாம் அதை பயன்படுத்தி கொண்டு இந்த முதல் முதல் வாக்களிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பாங்க அதனால் ஒரு அஞ்சு ஆறு பெர்சன்ட் வருவார் அடுத்த தேர்தல் இருந்தாலும் அஞ்சு ஆறு பெர்சன்ட் வருவார் ஏன்னா இந்த மாதிரி இளைஞர்களை தான் அவர் டார்கெட் பண்ணுறத தவிர மகளிர் அல்லது தாய்மார்கள் இடத்துலையோ அல்லது முதியவர்கள் நடுத்தரத்தில் உள்ளவர்களிடத்துலையோ அவர் வந்து வாக்குகள் பெற மாட்டார் ஏன்னா அவர் சொல்லக்கூடிய எதுவுமே சாத்தியமற்றது என்பதை இந்த மக்கள்லாம் அறிஞ்சு வைத்திருக்கிறார்கள் அது மாதிரி இவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய சின்னத்தை வந்து கொடுக்கலன்னா அந்த கொடுப்பதற்கான ப்ரொசீஜர் என்ன இவர் முன்கூட்டியே அதை அனுமதி பெறணும் அதற்கு அப்ளை பண்ணணும் எதுவுமே செய்யாமல் இவருக்கு உடனே வாலண்டியாக கொடுக்கணும்னா யார் முந்துகிறார்களோ அவர்களுக்கு வந்து அரசியல் க கட்சியினுடைய அந்த ஒவ்வொரு படித்தரமாக பார்த்து கொடுப்பார்கள் அப்படிதான் தேர்தல் கமிஷனுடைய வேலையாக இருக்கிறது இவர் வந்து பதிவே செய்யாமல் எனக்கு கொடுக்கல என்பது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் யாரை வந்து இவர் குற்றம் சொல்கிறார் அப்போ எதற்கெடுத்தாலும் பாஜகவை குற்றம் சொல்ல வேண்டும் என்று சீமானிலிருந்து திரு ஸ்டாலின் அவர்களிலிருந்து எங்கிட்டிருக்கிற ஐயா ஈபிஎஸ்லிருந்து எல்லாரும் குறை சொல்வதற்கான ஒரு கட்சியாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஏன்னா எதிர்த்து மிக பலம் தமிழகத்தின் கட்சியாக பாஜக வளர்ந்து நிற்கிறது இவர்கள் எல்லோரு கண்ணுக்கும் உறுத்தலாக இருக்கிறது ஆனால் இவர் அத்தனை பேரையும் வீழ்த்து விட்டு தாமரையை தமிழகத்தில் மலர செய்வதுதான் எங்களுடைய எண்ணம் அது திண்ணமாக வெற்றி பெறும் தொடர்ந்து பேசவும் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள்